உங்களோட இந்த பிரச்சனைக்கு நீங்க யாரும் காரணம் இல்லை. நடந்த விஷயங்களை நீ வேணா மறந்திருக்கலாம், ஆனா அவ இன்னும் மறக்கல. அவ என் கண்ணுக்கும் தெரிய மாட்டா. அவ நிகாரிகா உருவத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கா. அவ மட்டும் கராளி ஆனா நீங்க எல்லாரும் நிச்சயமா பலியாயிடுவீங்க. வேத், அன்னைக்கு நிகாரிகா வந்தப்போ நான் குளிக்க போயிருந்தேன். மெயின் டோரு லாக் ஆயிருந்தது, ஆனா அவ எப்படி உள்ள வந்தான்னு எனக்கு புரியவே இல்லை. நேர்ல பார்த்த மாதிரி நடுங்கிட்டு இருக்க. நேர்ல தான் பார்த்துட்டு இருக்கனே, என் கண்ணு முன்னாடியே உட்கார்ந்திருக்கு. நீகா, நான் வேதுவை கூட்டிட்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அவன் எப்ப வரானோ அப்பவே வரட்டும் விடு. எப்பா வந்துட்டான்பா. டேய் மச்சான், உனக்காக நிகாரிக்கா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காடா. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். கையில மோதிரம் இல்லை அப்படின்னா இவ நிகா, உன்னோட மோதிரத்தை வாஷ் பேசன்ட்டு விட்டுட்டு வந்துட்டேன். இந்த ஒன்னும் பயப்படாத வேத், நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போற நிகாரிக்கா தான். நான் உன்னை சந்தேகப்பட்டுலாம் பார்க்கல நிகாரிக்கா. எனக்கு அதை பத்தி கூட கவலை இல்லை, எனக்கு உன்கிட்ட இருந்த ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன உண்மை? உன்னோட வாழ்க்கையில வந்துட்டு போற அந்த பொண்ணு யாருங்கிற உண்மைதான். அவ எதுக்காக ஓம்பி நடிய வந்துட்டு இருக்கா? ப்ளீஸ் சொல்லு வேத், அவ யாரு? நீகா, எனக்கு எந்த பொண்ணையும் தெரியாதுன்னு சொல்றல. இதுக்கு மேலயும் உண்மையை மறைக்கிறதுல பிரயோஜனம் இல்ல வேத். நீ மட்டும் இப்ப உண்மையை சொல்லனா நிகாரிக்கு அவன் நீ இழக்க வேண்டியது இருக்கும். அவ யாரு, உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அவ ஏன் பாதியில நிறுத்திட்ட வேத் சொல்லு. அவளை பத்தி எங்க கிட்ட சொல்றதுக்கு நீ இவ்வளவு தயங்குற அப்படின்னா அவளை நீதான் கொண்டு இருப்பியோன்னு எனக்கு தோணுது. இல்ல, நான் அவளை கொல்லல. அப்படின்னா உண்மை என்னன்னு சொல்லு. என்னோட நம்ம காதலிக்க ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது, அதுக்கு தான் என்னோட காதலை இந்த மாதிரி சொல்றேன். ஓகே, என்னோட வாழ்க்கையில உன்னோட காதல மறக்க வாய்ப்பே இல்ல. Thank you so much. வேத், நீ செஞ்ச உதவிக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன மாதிரி ஒரு அனாதைக்கு வாழ்க்கை கொடுத்தவனி, இதுக்கு என்னால எந்த கைமாறு செய்ய முடியாது. நான் இருக்கும்போது நீ எப்படி அனாதையாத? உனக்கு அப்பா அம்மா சொந்தம் பந்தம் எல்லாமே நான் தான். நீ என்னோட அழகான பொம்மை. ஆமா, நான் பொம்மை தான். ஆனா இந்த பொம்மைக்கு வாழ்க்கையை கொடுத்தவன் நீ. எல்லாரும் மாதிரியும் வாழணுங்கிற என்னோட ஆசைக்கு ஒளி கொடுத்தவன் நீ தான். அதை என்னைக்குமே என்னால ஈடுகட்ட முடியாது. வேத், என்னோட உலகமே நீதான். இவனுங்க எங்க போனாலும் என்ன நிம்மதியா இருக்க விட மாட்டானுங்க. ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? ஹலோ, யாரு கேக்குதா?
என்னடி இங்க இருக்க? ஓ, அதனாலதான் வீட்டு பக்கம் வர்றதே இல்லையா? பாருங்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. எதுக்காக நீ இவ்வளவு படபடப்பா இருக்க? ஓ, புரிஞ்சிருச்சு, விடு. நல்ல வசதியான பாட்டியை தான் தள்ளிட்டு வந்திருக்க போல இருக்கு. எங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு எங்களை துரத்து விட பாக்குற, சரிதானே? இல்ல, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. நான் காதலிக்கிறவரோட இங்க வந்திருக்கேன். நம்மள மாதிரி ஆளுகளுக்கு காதல் இருக்குமா என்ன? அந்த மாதிரி எல்லாம் வாழக்கூடாதுன்னு தானே அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்திருக்கேன். நான் ஒரு கௌரவமான வாழ்க்கைய வாழணும். உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என் காதலுக்கு தடையா நிக்காதீங்க. எல்லா பொண்ணுங்க மாதிரி வாழ்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீ வாழ்க்கையில நல்லா இருந்தா நாங்க தடுப்போம்னு நினைக்கிறியா? எங்க வாழ்க்கை வீணா போச்சு. இனிமே யாராலையும் மாத்த முடியாது. உன் வாழ்க்கையாவது மாறிடுச்சுல்ல, அதை நினைச்சு எங்களுக்கு சந்தோஷம்தான். நல்லாரு, நீ யாருன்னு அந்த பையனுக்கு தெரியுமா? தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னடி பிரச்சனை? அந்த கடவுள் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டோம். அம்மா, ஒரு நிமிஷம். நீ பொண்ணு இல்லன்ற விஷயத்தை எதுக்காக மறைச்ச? எதுக்கு ஏமாத்தின? இது வரைக்கும் நீ பேசி பேசி என்ன ஏமாத்தினதெல்லாம் பத்தாதா? இன்னும் வேற நீ ஏமாத்தலாம் இருக்க? உண்மையா பொண்ணு இல்லாத ஒன்ன என்ன காதலிக்கு வச்சு ஏமாத்தி இருக்க? மூஞ்ச பார்க்க வேண்டிய அருவறுப்பா இருக்க. ப்ளீஸ் வேத், இந்த மாதிரிலாம் சொல்லாத. நான் உன்ன உயிர கோயிர காதலிக்கிற வேத். அதுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்ணி ஒன்ன மாதிரி கை தட்டிக்கிட்டு இருக்க சொல்றியா? இதெல்லாம் வேணாம் சொல்லிதான் நான் உனக்காக இவ்வளவு மாறி இருக்க. உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் முன்னாடி கோலம் போட்டு நீ எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி காஃபி போட்டு கொடுத்து உனக்கு சேவ் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் மாறி இருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் என்ன மாற வச்சது உன்னோட காதல் தான். அந்த காதல் என்கிட்ட இருந்து நல்லாதான் இருக்கு. ஆனா பொண்ணு இல்லாத நீ என்ன ஆசைப்பட்டு என்ன பிரயோஜனம் இருக்க? முதல்ல பொண்ணுனா என்னன்றத தெரிஞ்சுக்கோ, அப்புறம் போய் ஆசைப்படு. என்ன என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அந்த மாதிரி வாழக்கூடாதா என்ன? நாங்க அந்த மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறதுதான் தப்பா? நீ இப்ப பண்றது ஆசை கிடையாது, பேராசை. உன்ன மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்ணி இந்த சமுதாயத்துல நான் எப்படி தலை நிமிந்து நடப்பேன்? வேத், உன்னோட ஆசை எல்லாத்தையும் நான் நிறைவேத்தி வைக்கிறேன். தயவு செஞ்சு உன்னோட மனைவி ஆகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. வேற எதுவும் எனக்கு வேணாம் வேத். வெறும் சொகத்தை கொடுக்கறவ மட்டும் பொண்ணு இல்ல, தாய்மை அடையணும். அது உனால முடியுமா? குழந்தைங்களை பெத்தாதான் அவ பொண்ணா? நீ சொல்ற மாதிரி அவங்க மட்டும் பொண்ணுன்னா இந்த உலகத்துல எத்தனையோ பேர் குழந்தைய பெத்துக்க முடியாம இருக்காங்க. அவங்க எல்லாம் பொண்ணுங்களே இல்லையா? உனக்கு குழந்தை பெத்து கொடுக்க முடியலனாலும் அன்பா உன்னை தாய் மாதிரி பாத்துப்பேன்.
ஒரு பொண்ணு பண்ற எல்லா கடமையையும் உனக்காக பண்றேன். உன் கூட வாழ்றதுக்கு எனக்கு அவகாசம் மட்டும் கூட. பொண்ணு பொண்ணு பொண்ணு, ஒரு பொண்ணு இல்லாத உனக்கு அவளோட உணர்ச்சி எப்படி புரியும் சொல்ற? ஒரு பொண்ணு ஆகிறதுக்கு உனக்கு தகுதி இல்லைன்னு போது ஒரு அம்மாவை எப்படி ஆவ? முதல்ல ஒரு பொண்ணுனா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோ. என்ன மாதிரி அப்பாவை இங்க வாழ்க்கையில விளையாடி பெண்ணுன்ற பேருக்கு அவமானத்தை ஏற்படுத்தாத. என்ன விட்டு போயிடாத வேத், உன்னை விட்டு வாழ்ற சக்தி எனக்கு இல்ல. ஒரு பொண்ணு இல்லாத உன்னை நான் ஏத்துக்க மாட்டேன். இனி எப்பவும் என் வாழ்க்கையில வந்துடாத. முழுசா ஒரு பொண்ணா மாறி வந்தா என்ன ஏத்துப்பிய வேத்? ஒரு கள்ள கூட செதுக்கி சலைய மாத்த முடியும். படம் ஒண்ணானுக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ ஒரு சராசரி பொண்ணு அவர்த்துக்கு சாத்தியமே இல்ல. விடு விடு விடு. தேவதை மகளிவளோ, தேவதை நம்மிவளோ, மங்கள பெண்ணிவளோ.